உலகம் முழுவதும் பயங்கரவாதம், அமைதியின்மை, நிலையற்ற தன்மை ஆகியவற்றுக்கு பதிலாக அன்பும் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவுவதை காண வேண்டுமென இந்தியாவும் பங்களாதேஷும் விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வரகண்டியில் மத்துவா சமுதாயத்தினரிடையே பேசினார். இந்தியாவும் பங்களாதேஷும் தங்களது வளர்ச்சியின் மூலம் உலக முன்னேற்றத்தை விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளும் கொரோனா தொற்று காலத்தில் தங்களது திறமையை நிரூபித்திருப்பதாக கூறிய அவர் தற்போது இரு நாடுகளும் தொற்றுக்கு எதிராக உறுதியாகவும் வலுவாகவும் இணைந்து போராடி வருவதாக தெரிவித்தார். दुनिया में अस्थिरता, आतंक और अशांति की जगह स्थिरता, प्रेम और शांति चाहते हैं। यही मूल्य, यही शिक्षा श्री श्री हरिचांद ठाकुर देव जी ने हमें दी थी। आज सारा विश्व जिन मूल्यों की बात करता है, मानवता के जिस भविष्य का सपना देखता है, उन मूल्यों के लिए श्री श्री हरिचांद जी ने अपना जीवन समर्पित किया था। उन्होंने समाज को ये बताया कि हमारी वास्तविक प्रगति का रास्ता क्या है। आज भारत हो या बांग्लादेश, सामाजिक एकजुटता, समरसता के उन्हीं मंत्रों से अपने भविष्य का निर्माण कर रहे हैं। பங்களாதேஷ் பயணத்தின் இரண்டாவது நாளான இன்று ஒரகண்டி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். 2015 ஆண்டு பங்களாதேஷுக்கு தாம் பயணம் மேற்கொண்ட போது இங்கு வர விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த விருப்பம் தற்போது நிறைவேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். அடக்குமுறை மற்றும் துயரத்திற்கு எதிரான போராட்டமும் ஆன்மீக நடைமுறைதான் என்று ஸ்ரீ ஸ்ரீ ஹோரிசன் தேவ் உணர்த்தியிருப்பதாக மோடி கூறினார். பங்களாதேஷின் 50வது பொன்விழா சுதந்திர தினத்தையொட்டி 130 கோடி இந்தியர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னதாக பங்களாதேஷின் தந்தை என போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடம் அமைந்துள்ள துங்கிப்பாராவுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அங்கு தமது பயணத்தை குறிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி நட்டார். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியின் போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உடன் சென்றார். முன்னதாக இன்று காலை ஈஸ்வரிபூர் கிராமத்தில் உள்ள ஜெய்ஷோரேஸ்வரி காளி கோயிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். காளி மாதாவின் சக்தி பீடத்திற்கு செல்லும் வாய்ப்பை தாம் இன்று பெற்றதாகவும் மனித குலத்தை கொரோனா தொற்றிலிருந்து விடுவிக்க வேண்டுமென தாம் காளியிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் சீரமைக்கப்பட்ட இந்த கோயில் சமூக மத கல்வி நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் இந்த கோயில் ஏராளமானோருக்கு தங்குமிடமாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலும் அண்டை நாடுகளிலும் பல்வேறு இடங்களில் உள்ள 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் அளித்தனர். கொரோனா தொற்று பரவலுக்கு பின்பு பிரதமர் முதல் முறையாக பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.